அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிளிமரா சாஃப்ட்வேரை வந்து நம்ம எப்படி கிராக்கர்ஸ்ன்னு டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் இந்த வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே டிஸ்ட்ரிபியூஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். லிங்க் ஓப்பன் ஆன பிறகு இங்கே ஃப்ரீ டவுன்லோட் இருக்கு இல்லையா, ஸோ அதை டவுன்லோட் கொடுங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இவ்வளோ செகண்ட்ஸ் ஓடாகும். ஸோ அப்புறம் வந்து இங்கே வந்து ஐ ஆம் நாட் ஏ ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுங்க. ஸோ இவ்வளோ செகண்ட் முடிஞ்ச பிறகு கீழே டவுன்லோட்னு வரும். ஸோ அதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி அதே லிங்க்குள்ளே வரணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அதே லிங்க்குள்ளே திருப்பி வரணும், ஓகேங்களா? ஸோ வந்தது திருப்பி அதே மாதிரி வரும். ஸோ இங்கே ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் என்ன நேம் கொடுக்கணும்னு இருக்கீங்களோ அதை கொடுங்க. உங்களோட மெயில் ஐடி, இங்கே நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணுங்கிறீங்க அதை கொடுங்க. கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். திருப்பி லாகின்ல உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா மேலே நீங்கள் கொடுத்த யூசர் நேம் இங்கே வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபைல் இல்லையா, அந்த அப்லோடு ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இங்கே செலக்ட் ஃபைல் இருக்கியா, அந்த செலக்ட் ஃபைல கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபைல் எங்கே இருக்கோ அதை ஓகே கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இருக்க ஃபைலை வந்து இங்கே ஓகேன்னு கொடுங்க, ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த இது வரும். ஸோ அப்லோடும் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் மை ஃபைலில் நான் காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி இங்கே வரும். ஸோ அப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதா, ஓகேங்களா? ஸோ அதனால் காட்டுறேன். டவுன்லோட் பண்ணி முடிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ஒரு ஜிப் ஃபைலில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இருக்க ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ஓகே கொடுங்க. ஸோ இது அப்படியே டவுன்லோட் ஆகி இந்த ஜிப் ஃபைல்லேருந்து வெளியே உங்களுக்கு ஃபோல்டராகவே வந்துடும். நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதே இடத்துல தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிராக் ஃபோல்டராக வந்துருச்சு. இப்போ இந்த கிளிமரா சாஃப்ட்வேரை நம்ம எடுத்தாச்சு, ஓகேங்களா? இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஆன்டிவைரஸ் வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறோம், ஓகேங்களா? கொஞ்சம் நேரத்துக்கு, ஏன்னா இது கிராக் வெர்ஷன்னால வந்து நெட்டும் ஆன்டிவைரஸும் கண்டிப்பாக நம்ம பிளாக்ல வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் ஆஃப் பண்ணிட்டுருந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து இதை இன்ஸ்டால் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால் நெட்டும் இன்டர்நெட்டையும் நம்ம ஆஃப் பண்ணியிருக்கணும், ஆன்டிவைரஸையும் ஆஃப் பண்ணியிருக்கணும். கேஸ் ஒன் ஆன்டிவைரஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கேஸ் ஒன்கிட்ட வச்சு ரைட் பண்ணிட்டு இந்த மாதிரி டிசபிள் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ஸோ 15 மினிட்ஸ் மினிமம் 15 மினிட்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ 15 மினிட்ஸ் கொடுத்து எஸ் கொடுத்து வச்சோம்னா உங்களுக்கு ஆன்டிவைரஸ் பிளாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஸோ ஆன்டிவைரஸ் பிளாக் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த செட்டப் இருக்கு இல்லையா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிக்கணும். நம்ம அந்த இது பண்ண பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செட்டப் இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி கேட்கும். அப்போ எஸ் கொடுங்க, அடுத்து ஓகே கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஓகே கொடுங்க, கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கிடையில் வேறு எதுவும் ப்ராசஸ் பண்ண வேணாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிக்கும். இது உங்களுக்கு ஃபினிஷ்னு வந்து இன்ஸ்டால் வந்துடும். ஸோ அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். நெட்டு ஆனில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக, ஆன்டிவைரஸும் ஆனில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிராக் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்த பிறகு இந்த லான்ச்சுங்கிறது நம்ம கண்டிப்பாக கிளிக் பண்ணவே கூடாது, அதே போல் நம்ம க்ளோஸும் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ட் கண்ட்ரோல் டெலிட் கொடுக்கணும். அது டாஸ்க் மேனேஜர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணி என்ட்ரி டாஸ்க் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ அது க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபிளிமரா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதை மறந்துடக்கூடாது, இந்த கிராக்ங்கிறத வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஏ, அதாவது இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துக்கணும். காப்பி கொடுத்துக்கிட்டு உங்கள் மை கம்ப்யூட்டரில் போங்க.
சி ப்ரோக்ராம் ஃபைல ஓபன் பண்ணுங்க. ப்ரோக்ராம் ஃபைல ஓபன் பண்ணுங்க. இங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஸ்டார் இருக்கும். ஸோ அதை ஓபன் பண்ணுங்க. ஸோ இதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பிளஸ் வி அதை பேஸ்ட் பண்ணிங்க. ரீப்ளேஸ் த ஃபைல் கேட்கும். ஸோ ரீப்ளேஸே கொடுங்க, ஸ்கிப் கொடுத்துடாதீங்க. ஸோ அதோட முடிஞ்சு வச்சு ஓகேங்களா. ஸோ இன்னுமே நம்ம வந்து ஃபிளிமோரா ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணலாம் பாருங்க. ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஃபிளிமோரா எக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓகேங்களா. ஸோ அதோட கிராக் வெர்ஷன் தான் இது, கிராக் ஃபைல் தான் இது. ஸோ நம்ம வந்து வாட்டர் மேக்கர் இல்லாமல் நம்மளால் ஃபிளிமோரா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபிளிமோரா ஒர்க் பண்ணுறதுக்கானது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எஸ் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அன்இன்ஸ்டால் பண்ணுறது அந்த மாதிரி வச்சு, இல்லைனா உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நான் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபிளிமோரா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் யூஸ் ஐடி அந்த எதுவுமே கேட்காது, ரிஜிஸ்டர் நம்பர் எதுவுமே கேட்காது. ஸோ இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஃபிளிமோரா வந்து எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.